வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பாக்குறது வந்து ஜபோட்டிகா. ஜபோட்டிகாவில் இது வந்து மரம், இது வந்து நான் ட்ரம்ல தான் வளர்த்துருக்கேன். இப்போ இந்த பாருங்க, இந்த ஜபோட்டிகா ஃப்ரூட் வந்து இப்படி தான், இந்த மூட்டில் மரத்தோட கிளைகளில் தான், மரத்தோட மூட்டில் இருந்தே இந்த காய் வரும். இது நல்ல பிளாக் ஆகும், அதுதான் நமக்கு பழம். யாருக்குல்லாம் எவ்வளோ எவ்வளோ பழம் இருக்குன்னு அதை பார்த்துடுங்க. இப்படி ஒவ்வொரு கிளையிலையும் அப்படியே நுனி வர பழமாக தான் இருக்கும். இந்த ஜபோட்டிகாவிலே நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து ரெட் ஹைபிரிடு, ஜபோட்டிகாவில் ரெட் ஹைபிரிடு. என்ன இருக்கு பாருங்க, இதுதான் பூ. இப்படின்னா அந்த இந்த மரத்தில் ஒரு மாதிரி இந்த மேடு பள்ள மாதிரி தெரியுதுல, இது அவ்வளோமே பூவாக தான் வரும். இது வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இதை தான் மரத்ராட்சைன்னுவாங்க. இது வந்து பிரேசில் அமேசான் ரெயின் ஃபாரஸ்டில் உள்ளது. இந்த மாதிரி சைடில் வர கிளை எல்லாமே எடுத்து விடணும், ஏன்னா இந்த மரங்களை பொறுத்தளவில் நல்ல சன்லைட் இருக்கணும். ஸோ அதனால் இதுலலாம் நல்லா எடுத்து விட்டு இந்த தண்டு பகுதியில் நல்லா சன்லைட் பட்டால் தான் இந்த மாதிரி நிறையா காய்க்கும். இதுக்கு உரம் இதெல்லாம் நமக்கு நாங்கள்லாம் ரொம்பலாம் உரங்கள் போடலை. பொதுவாக வந்து சாணம் உரம் தான் போட்டுட்ருக்கேன். சாணத்தை கரைச்சி ஊற்றிடுவேன். இதில் நம்மக்கிட்ட பெரிய மரங்கள், இந்த மாதிரி பெரிய மரங்களும் நம்மகிட்ட கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய பிளான்ட்டு, சின்ன சைஸ் பிளான்ட்டு, இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் வேணும்னா இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு. அது வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு, நீங்கள் லிஸ்ட்டுன்னு கேட்டாலே அந்த ஜபோட்டிகா லிஸ்ட்டெல்லாம் அனுப்புவோம். அதில் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிஸ்டே நம்மகிட்ட அவைலபிள் தான். அதில் சின்னலேருந்து பெருசு, இந்த மாதிரி பெருசு வரை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள 3 வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.